வணக்கம். சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வரும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தனியாரிடம் மின்சாரம் வாங்க தமிழகத்திற்கு தடை, இருளில் முழுகும் அபாயம். மின்சார கொள்முதல் செய்ததற்கு 926 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை தராததால் மின்சார சந்தையில் மின்சாரம் வாங்கவும் விற்கவும் தமிழக மின் வாரியத்திற்கு மத்திய மின்துறை பொசோகோ நிறுவனம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பண்டிகை காலங்களால் சமையல் கேஸ் சிலிண்டருக்கான தேவை அதிகரித்துள்ளதால் ஞாயிற்றுக்கிழமையிலும் டெலிவரி செய்யுமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளனர். ஆன்லைன் ரம்மிக்கு தடை, போதைப்பொருள் விற்பனை தடுப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்வது தொடர்பாக அவசர சட்டம் நிறைவேற்றுவது மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர், தலைமை செயலர் மற்றும் உயர் அதிகாரியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தியுள்ளார். தாமிரபரணி ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணிகளை நிறுத்த வேண்டும் பசுமை தீர்ப்பாயம் கூறியுள்ளது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையத்தின் அனுமதியை பெறும் வரை தாமிரபரணி ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணிகளை நிறுத்தி வைக்கும்படி தமிழ்நாடு பொது பணித்துறை பசுமை தீர்ப்பாயம் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 22ஆம் தேதி முதல் இது கட்டாயம். பள்ளி கல்வித்துறை ஆணையர் தற்போது அதிரடி உத்தரவு போட்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமை பண்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை ஆணையர் தற்போது புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் ஓணம் பண்டிகை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படும் என மாநில அரசு தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் அருகில் இயங்கும் மதுக்கடைகள் அகற்றப்படும். சென்னையில் இந்த பணி தொடங்கி வைத்துள்ளதாக தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை. வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.